ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆராரம் சர்வ வித்யா நாம கிரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும். அஸ்ட்ரோ கேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். தின பலன் 25/8/2023. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சோபகுருத்து வருஷம், ஆவணி மாதம் 8ஆம் தேதி. இன்னைக்கு மரண அமிர்த யோகம். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு திதி, நவமி திதி. ராத்திரி வந்து ஒரு 9:30 வரலாம் இருக்கு, அதற்கு பிறகு தசமி. நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம், அதாவது கேட்ட நட்சத்திரம், நாளைக்கு காத்தால ஒரு 4:30 வரலாம் இருக்கு, அதாவது 26ஆம் தேதி காத்தால வரலாம் இருக்கு. இன்னைக்கு ஃபுல் டே வந்து 25ஆம் தேதி ஃபுல் டே வந்து கேட்ட நட்சத்திரம் புதபகவானுடைய நட்சத்திரம். சரி, இன்னைக்கு வந்து கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும், கடக ராசியில் சுக்கிரன் வக்ரம் பெற்றிருக்கார், சிம்ம ராசியில் வந்து சூரியனும் புதனும், கன்னிராசியில் வந்து செவ்வாய் பகவானும், துலாத்தில் கேது பகவானும், சந்திர பகவான் விருச்சிகத்திலும், மகரத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். இது இன்றைய கோள்சாரத்தினுடைய நிலைமை. இன்னைக்கு வந்து ராகுகாலம் அப்படின்னு பார்த்தேன்னா, வெள்ளிக்கிழமை 10:12 ராகுகாலம், யவண்டம் 3:45, அதை தவிர வந்து குளியை வந்து 7:30 to 9, வாரசூலைன்னு சொல்லக்கூடியது மேற்கு பக்கம். அதனால் வாரசூலை எதிர்த்துண்டு போக வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால், எங்கேயாவது வெளியூர் வழி வாழ்ந்தம் போக வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால், வெள்ளம் ஒரு துண்டு வாயில் போட்டுன்னு போங்க, சூளை வாரசூலையினால் பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அதை தவிர நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரைன்றதுனால காத்தால முதல் ஹோரை, சூரிய பகவான் உதித்த உடனே முதல் ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய நாள் உதயத்தினுடைய நேரம் ஆன காலை 6:00 to 7, அதாவது சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம், காலை 6:00 to 7, அதுக்கு பிறகு 8:00 to 9, 10:00 to 11, அதற்கு பிறகு வந்து 3:00 to 4 வரலாம், 1:00 to 2 வரலாம் மத்தியானமும், அதுக்கப்புறம் 5:00 to 6 வரலாம் சாயந்தரம். இந்த நாளினுடைய நல்ல நேரங்கள் சுப நேரங்களாக ஹோரைகளாக இருக்கு. சரி, இன்னைக்கு வந்து ஒரு சிறிய தகவலை பார்ப்போம். நவமி தீதி அப்படின்னு நம்ம போட்டிருக்கு. இன்னைக்கு நவமி தீதியில் அஷ்டமி நவமின்னா ஒதுக்கி வச்சுடணுமா? அஷ்டமி நவமிக்கு எந்த ஒரு சிறப்பும் கிடையாதா? நான் அஷ்டமியை பற்றி நேற்றுக்கு சொன்னேன், இன்னைக்கு நவமியை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம். சரி, நவமி திதி அப்படின்றது வந்து வளர்பிறை தேய்பிறை ரெண்டு இதுலேயும் வருது. சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் ரெண்டுத்திலையுமே வரும். கிருஷ்ணபக்ஷத்தில் வரக்கூடியது வந்து கிருஷ்ணபக்ஷ நவமின்னும், வளர்பிறையில் வரக்கூடியது சுக்கரபக்ஷ நவமின்னும் சொல்லக்கூடியது. இப்போ நம்ம வந்து இருக்கிறது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அன்னைக்கு 25ஆம் தேதி 8ஆம் மாதம் இருக்கிறது வந்து நம்ம வளர்பிறை, அதாவது சுக்லபக்ஷ நவமியில் இருக்கும். சரி, இன்றைக்கி என்னென்னலாம் செய்யலாம்? நவமி அஷ்டமி நவமின்னா எல்லாத்தையும் தவிர்த்துறோம்னா என்னென்னலாம் செய்யலாம்? புதுசாக வேலை கிடச்சதுன்னா ஜாயின் பண்ணலாம், புதுசாக வேலைக்கு அப்ளிகேஷன் போடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தாலேனா படிப்புக்கு புதுசாக போகலாம், வெளியூர் வெளி மாநிலம் போகணும்னா போகலாம். அதை தவிர வந்து படிப்புக்கு வெளியூருக்கு எல்லா அப்ளிகேஷன் போடலாம். அதை தவிர இன்றைக்கி வந்து இது பொது காரியங்கள் பண்ணலாம், அதாவது குளம் வெட்டுறது அந்த மாதிரியான பொது காரியங்களில் ஈடுபடலாம். இந்த இது இருக்கு இல்லையா, அந்த அருவாள் அந்த மாதிரியான இது ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, ஆயுதங்கள் செய்யறதுக்கு இன்றைக்கே பூஜை போடலாம், இன்றைக்கே ஆரம்பிக்கலாம். அதை தவிர இன்றைக்கி பார்த்தாலேனால் இந்த செங்க சூளை வச்சுருக்கா இல்லையா, அதுக்கு வந்து கீழே நெருப்பு ஏற்றுவா, அந்த இது வந்து இன்றைக்கி பண்ணலாம். ஏன்னா செங்க சூளைக்கு நெருப்பு ஏற்றுறது இன்றைக்கி நிச்சயமாக பண்ணலாம். இதெல்லாம் செய்யக்கூடியவை. சரி, இன்றைக்கி பார்த்தாலேனால் பொதுவாகவே நவமி அப்படின்னு சொன்னோம்னாலே ராமநவமி ஞாபகம் வரும். ஏன்னா ராமபிராம் அவதரித்ததுனால அது ராமநவமி வந்து சிறப்பு பெற்றது. எப்பொழுதுமே பிறப்பை வந்து நம்ம நட்சத்திரத்திலையும், ஒரு இவர் வந்து ஒரு மனுஷன் வந்து இதுவாக போகிறத வந்து நம்ம வந்து திதியையும் வச்சு கொண்டாடுறது. ஆனால் இது வந்து மாற்றாக பெருமாளே அவதரித்ததுனால திதியை வச்சு நவமியை கொண்டாடுறது பெரிய விசேஷம். அதே மாதிரி அஷ்டமியும் வந்து கோகுலாஷ்டமியாக கொண்டாடுறது விசேஷம். சரி, அதாவது இப்போ நவமி திதியில் பார்த்தாலேனால் செய்யக்கூடியது என்ன அப்படின்றத சொன்னேன். செய்யக்கூடாதவை என்ன அப்படின்னா,
பகையைக்கு போகிறது, ஏதாவது எதிராளிகளை போய் பிரச்சனை கொடுக்கறது, நம்ம பகையை தீக்க போகிறது, போட்டிக்கு போகிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதை தவிர வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது, அதாவது சுற்றுப்பயணம் வெளிநாட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டுன்னு கிளம்புறது அது பண்ணக்கூடாது. ஏன்னா நவமியில் வெளிநாடு போகக்கூடாது, வெளியூர் வெளிநாடு போகக்கூடாது. ஆனால் கல்விக்குன்னு போகலாம். நவமி திதியை பொறுத்தவரையிலும் அதனுடைய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய அதிபதிகள் கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சரஸ்வதிக்கும் துர்கைக்கும் அர்ச்சனை பண்ணணும். அதாவது சரஸ்வதி வந்து வளர்பிறை நவமியிலையும் துர்கையை வந்து தேய்பிறையிலையும் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா துர்கையில் வம்மனை வழிபடும் பொழுது உங்களுக்கு வந்து பகை வந்தாலும் அந்த பகையை வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி வரும். அதனால் துர்கையை வந்து தேய்பிறையிலையும் வளர்பிறையில் வந்து படிப்பு சம்பந்தமான அதிபதினு சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவியை வழிபடுறது ரொம்பவும் விசேஷம். இன்றைக்கி வந்து ஆயுள், அதாவது இன்றைக்கி கேட்ட நட்சத்திரம் ஆயில்யம் கேட்ட இறைவதி புதபகவானுடைய நட்சத்திரம், இன்றைக்கி கேட்ட நட்சத்திரம் வேறு. இன்றைக்கி பௌர்ணமி வரக்கூடிய நவமி திதி, அதாவது இப்போ வந்து வளர்பிறை நவமி, அதாவது சுக்லபட்ச நவமின்றதுனால கண்டிப்பாக சரஸ்வதி தேவியை வணங்குறதும் சரஸ்வதியின் குருநாதரான ஹயக்ரீவரை போய் வணங்குறதும் ரொம்பவும் விசேஷம். ஹயக்ரீவர் அடி அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியத்தில் போய் வணங்கிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக ஞாபக சக்திகள் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். சரி, இன்னைக்கு மேஷம் முதல் மீனம் வரை 25/8/2023 பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து அது கொடுத்தலையான என்னுடைய சார்ஜஸ் என்ன, அதாவது என்னுடைய கன்சல்டேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்றத போடுறேன். உங்களுக்கு உண்டான டைம் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு உங்களுடைய பிடிஎஃப் அனுப்புகிறோம். அதில் வந்து சந்தி இருக்கா, அதாவது தசா சந்தி இருக்கா, அதை தவிர வந்து லக்ன சந்தி இருக்கா, பாத சந்திகள் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய நட்சத்திரம் என்ன, இப்போ என்ன தசை நடக்கிறது, புக்தி நடக்கிறது, அந்தரம் சூக்ஷ்மம் என்ன நடக்கிறதுன்றத பார்த்துட்டு அதற்கு மேலே வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோச்சார பிரகாரம் எந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு எளிய பரிகாரங்கள் என்ன செய்ய முடியுமோ அந்த எளிய பரிகாரங்களை நிச்சயமாக செய்யலாம். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சரி, இன்றைக்கி அதாவது 25/8/2023 மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு 6 இடத்துல கன்னியில் இருக்கார். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் எதிராளிகள் நிச்சயமாக உங்களிடம் வீழ்வார்கள், கவலைப்பட தேவையில்லை. ராசியின் அதிபதியே 6 இடத்துல போய் உட்காடுறேன்னா நீங்கள் எதை செஞ்சீங்கன்னாலும் எதிராளிகள் ஒன்றுமே உங்களை பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. உங்களுடைய ராசியிலேயே வந்து குரு பகவான் இருக்கார் 9 அதிபதி, அதனால் பாக்கியம் அபரிமிதமாக இருக்குது, எல்லா லக்கும் ஃபேவர் பண்ணும், பண வரவு அபரிமிதமாக இருக்கும். இன்றைக்கி இருந்தாலும் சந்திராஷ்டமமாக இருக்குது, தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வந்து ஜாமீன் கையெழுத்து வீண் வம்பு பண்ணாதீங்க, நல்லதில்லை. அருகில் இருக்கக்கூடிய எல்லை கோவிலுக்கு போய்ட்டு, உங்கள் ஊர் எல்லை கோவிலுக்கு போய்ட்டு அங்கே ஒரு பூஷணிக்காய் உடச்சிட்டு வாங்கும். பூஷணிக்காயில் வந்து நல்லெண்ணெய் போட்டு வடக்கேற்றிட்டு வாங்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு, இது வந்து ராகு காலத்தப்போ 10:12 பண்ணால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நல்லெண்ணெய் போட்டு பூஷணிக்காயில் வந்து அருகில் இருக்கக்கூடிய எல்லை கோவிலில் போய் அங்கே பைரவரோ இல்லைன்னா துர்கை அம்மனோ யார் இருந்தாலும் அங்கே போய் வணங்கிட்டு வர்றது நல்லது. நீங்கள் கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும். ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசி, ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 3 இடத்துல இருக்க, உங்களுடைய ராசிக்கு 3 அதிபதி அப்படின்னு பார்க்கக்கூடியவர் வந்து இன்னைக்கு 8 இடத்துல இருக்கார், அதாவது 7 இடத்துல இருக்கார். சமசப்தமத்தில் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறது விசேஷம். ஏன்னா சமசப்தம் 3 அதிபதி சமசப்தமத்தில் இருக்கார், அதனால் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு எதிர்பார்த்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை வணங்கிட்டு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை வேறு, கையில் ஒரு குங்கும கலர் வச்சுக்குவோம். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர் பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புதபகவான் ராசிக்கு 3 இடத்துல
சூரியனோட சேர்ந்து இருக்கார். ஆட்சி பெற்ற சூரியனோட புத பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். புதிய வேலை கிடைக்கும், புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, புதுசாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, முயற்சி பண்ணக்கூடிய அதாவது என்ன சொல்கிறது, வீட்டுக்கு அலங்கார பொருட்கள், வீட்டுக்கு அத்தியாவசிய பொருட்கள்லாம் வந்து அத்தியாவசியம்னா உங்களுக்கு உண்டான இந்த என்ன சொல்கிறது, இந்த கம்ஃபர்ட் லைஃபுக்குன்னு ஏசி இந்த மாதிரியான விஷயங்கள், ஏசி ரெஃப்ரிஜிரேட்டர் இதெல்லாம் வந்து வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. அதுக்காக கடன் வாங்குவீங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலுக்கு போட்டு வாங்க செட்டி புண்ணியத்துக்கு. இன்றைக்கி புதனுடைய நட்சத்திரம் வேறு, ஏலக்காய் மாலை போட்டு வாங்கும், கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் துணி வச்சுக்கோங்க. கடகராசி, புனர்பூசம், பூசம் ஆயுத்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான். ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம், அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விருச்சிகத்தில் போய் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் மூன்றாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதும் நல்ல விசேஷம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான நாள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. போட்டி எல்லாவற்றையும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பாடலாத்ரி கோவில், அதாவது சோளிங்கருக்கு போயிட்டு வாங்க, நரசிம்ம பெருமாளை சேவிச்சுட்டு வாங்கும். அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, அவருக்கு ஒரு மகிழம்பூ மாலை போட்டு வாங்கும், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும். சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான். ஆட்சி பெற்று போயிருக்கார் சிம்ம ராசியில், பெரிய விசேஷம். அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். உங்களுக்கு பார்த்தேன்னா பண வரவு எல்லாம் அபரிமிதமாக இருக்கும். படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. இன்றைக்கி நாலாம் இடத்துல சந்திர பகவான் பன்னெண்டாம் அதிபதி இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் இருக்கும். இருந்தாலும் வந்து வீட்டை அலங்காரம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. பண வரவு ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பேசும்போது வெட்டி பேசுகிற மாதிரி பேசிடாதீங்க, ஜாகிரதையாக இருங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கோதண்டராம சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. தாயாருக்கு வந்து ஒரு நெய் விளக்கு போடுங்க, கையில் ஒரு மல்லிப்பூ மாலை ஒரு மூணு முழம் கொடுத்துட்டு வாங்க, கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. கன்னிராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார். ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் வந்து உங்களுக்கு வந்து கல்வியில் கூர்மையை கொடுப்பார். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதி இருக்கார். அதனால் எல்லா விதமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். கன்னியாராசிக்காரர்களுக்கு பண வரவு அபரிமிதமாக இருக்கும். வெளியூர் வழிமாறினும் வெளிநாடு சம்பந்தமாக ஒரு புதிய ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்க போகும். வெளிநாட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் வரும், நிச்சயமாக இந்த ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ளே வந்துடும். இன்றைக்கி பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி வரும். மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் பதினொன்றாம் அதிபதி இருக்கிறதுனால ஒரு நல்ல மெயில் வரும். அந்த மெயில் மூலியமாக நிச்சயமாக வெளிநாடு தொடர்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆலிலை கிருஷ்ணனை போய் சேவிச்சுட்டு வாங்க. கிருஷ்ண பகவானை போய் சேவிச்சுட்டு வாங்க. ராதாகிருஷ்ணர், கிருஷ்ண பகவானை போய் சேவிச்சுட்டு வாங்க. கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும். துலாராசி, சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான். ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார். பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானை பொறுத்தவரை தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும், அபரிமிதமான ஏற்றமாக இருக்கும். புதுசாக இதுவெல்லாம் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம், சின்ன திரை பெரிய திரை நடிகைகள்லாம் வந்து நிச்சயமாக சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அவர் வந்து ஒன்பதாம் அதிபதி, பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அதாவது சுக்கர பகவான், பத்தாம் அதிபதியான சந்திர பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை போய் வணங்கிட்டு வர்றதும், தாயாருக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும், கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும். விருச்சிகராசி, விசாகம், அனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார். பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பணத்தை வந்து பாரி கொடுப்பார். புதுசாக ஒரு வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதுசாக ஒரு அக்ரிமெண்ட் போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா
தொழிலில் பெரிய அபரிதமான ஏற்றம் இருக்கும். ஒன்பதாம் அதிபதியும் ராசியில் இருக்கிற புதுசாக வந்து தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எல்லையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லையம்மன் கோயிலில் வந்து பூசணிக்காய் வழக்கு போடுங்க, வெள்ளிக்கிழமை வேறு, பத்திர 12 ராகு காலம் நிச்சயமாக பண்ணிட்டு வர்றது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை மாற்றத்தையும் கிடைக்கும். கையில் வந்து ஒரு பர்பிள் கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 5 இடத்துல, 9 அதிபதி 9 இடத்துல, பெரிய ஏற்றம். அதாவது எதத்தோ நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த காரியம் நிறைவேறும். தந்தைக்கு உடல்நிலை சற்று செட்பேக் இருக்கும். 8 அதிபதி 12 இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக புதிய செய்தி வரும், வெளிநாடு போக வேண்டிய கட்டாயத்துக்கு வருவீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை வணங்குவோம். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. மகர ராசி உத்திராடம் திருவோணம் விட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ராசியிலேயே வக்ரம் பெற்றிருக்கார். ஆனால் சுக்கர பகவானுடைய பார்வை மிகப்பெரிய யோகர். அதாவது இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான். அவரே வந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். 5 அதிபதி 7 இடத்துல இருந்து 11 இடத்துல வந்து 7 அதிபதி இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, காதலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் கருப்பு கலர் வச்சுக்கோங்க. கும்பராசி அவிட்டம் சதயம் போராட்டாது இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசிக்கு 12 இடத்துல இருக்க செலவுகள் அதிகமாக இருக்கும். வேலைக்காக வந்து கொஞ்சம் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 10 இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கார். உங்களுடைய 12 இடத்தை சுக்கர பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும், அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இன்றைக்கி இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வராகி அம்மனை வணங்கிட்டு வாங்க, அவருக்கு குங்குமார்ச்சனை பண்ணுங்க, கையில் சிவப்பு கலர் வச்சுக்கோங்க. மீன ராசி புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். 2 இடத்துல இருக்கார். பேச்சில் நல்ல ஒரு இனிமை எளிமை இருக்கும், நல்ல ஒரு கம்பீரம் இருக்கும். வேலையில் அதாவது அரசாங்கம் அரசு சம்பந்தமான வேலைகளில் இருக்கிறவர்கள் பெரிய ஏற்றம். உங்களுடைய 5 அதிபதி 9 இடத்துல இருக்கிறதுனால பாக்கியம் ரொம்ப அதிகமாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. 9 இடத்துல நீச்சப்படுறதுன்றது சொல்லக்கூடாது, நல்லபடியாகவே இருக்கும். நீச்சமாக இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வர்றது மூலியமாக எல்லா ஒரு திருஷ்டிகளும் போகும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து அது ஒரு அதிர்ஷ்டகரமாக இருக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.